கற்போம் ஆயிரம் சேனலின் அனைத்து வியூவர்ஸ்க்கும் எங்களுடைய வணக்கம். மேலும் பல ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்யவும். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு என்னவென்றால் சங்கடஹர சதுர்த்தி தோன்றிய கதை. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சங்கடஹர சதுர்த்தி தோன்றிய கதை. விநாயகர் முழு முத கடவுள் ஆவார். விநாயகர் என்ற சொல்லுக்கு தனக்கு மேலே வேறொரு தலைவன் இல்லாதவன் என்று பொருள். கணங்களுக்கு அதிபதியான அவர் நாம் தொடங்கும் சுபகாரியங்களுக்கு இடையூறு ஏதும் ஏற்படாமல் அருளாசி புரிகிறார். சங்கடஹர சதுர்த்தி என்றால் என்ன? சங்கம் என்றால் சேருதல் என்று பொருள். கஷ்டம் மனிதனின் வாழ்வில் சேருவதே சங்கஷ்டம் என்ற சொல்லால் குறிப்பிடப்படுகிறது. இந்த சங்கஷ்டமே பின்பு சங்கடமாக மருவி உருமாற்றம் பெற்றது. சங்கடத்தை நீக்குவதே சங்கடஹர சதுர்த்தி ஆகும். சுக்லபக்ஷம் அதாவது வளர்ப்பிறை சதுர்த்தியை வர சதுர்த்தி என்றும், கிருஷ்ணபட்சம் அதாவது தேய்பிறை சதுர்த்தியை சங்கடஹர சதுர்த்தி என்றும் கூறுவார்கள். வளர்ப்பிறை சதுர்த்தியில் வானில் சந்திரனை பார்ப்பது அல்லது நான்காம் பிறையை பார்ப்பது கேடு விளைவிக்கும் என்பது பெரியோர்களின் வாக்கு ஆகும். ஆனால் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதுவே சங்கடஹர சதுர்த்தி ஆகும். ஸ்ரீ விநாயக பெருமானை தேய்பிறை சதுர்த்தியில் வழிபாடு செய்வது மிக பெரும் நற்பலன்களை தரக்கூடியது. சந்திர பகவான் தனது தோஷங்கள் நீங்க தேய்பிறை சதுர்த்தி தினத்தன்று ஸ்ரீ விநாயக பெருமானை நினைத்து கடும் தவம் செய்தார். சந்திரனின் கலைகள் எனும் பிறைகள் வளர அருள் பாலித்தார். தேய்பிறை என்றாலும் விநாயகரின் அருளால் சந்திரனுடைய தேஜஸ் வளர்ந்தது. அந்த நன்னாளை தான் நாம் சங்கடஹர சதுர்த்தியாக வழிபட்டு வருகின்றோம். சங்கடம் என்றால் ஏதேனும் இக்கட்டு, தொல்லைகள், கஷ்டங்கள், தடைகள் என்று பல அர்த்தம் உள்ளன. ஹர என்றால் நீக்குவது என்று பொருள். சிவபெருமான் தனது பூத கணங்களுக்கு கணேசனை தலைவனாக அதாவது கணபதியாக நியமித்தார். பிரம்மதேவன் அருவருக்கு அனிமா மற்றும் மகிமா முதலிய அஷ்ட சித்திகளையும் மனைவியாக அளித்து பலவாறு துதி செய்தார். கணபதியும் மனம் மகிழ்ந்து பிரம்மனே என்னை வேண்டி ஏதேனும் வரம் கேள் என்று கூற, பிரம்மன் என் எல்லா படைப்பெல்லாம் தங்கள் அருளால் எந்த ஒரு இடையூறுமின்றி நிறைவேற வேண்டும் என்று வரம் கேட்க விநாயகரும் பிரம்மனுக்கு வரமளித்தார். பூஜையின் போது பிரம்மன் தனக்களித்த மோதங்களை கையில் எடுத்து கொண்டு உயர கிளம்பி உலகெல்லாம் சுற்றி சந்திரலோகம் சென்றார். அங்கு பெருத்த தொந்தியும் ஒடிந்த தந்தமும் நீண்ட தும்பிக்கையும் கையில் கொள்கட்டையும் தாங்கி வருகின்ற விநாயகனை கண்டு சந்திரன் வாய்விட்டு சிரித்ததுடன் கேலியும் செய்தார். அதை பார்த்த விநாயகர் கோபம் கொண்டு, ஏ சந்திரனே, நீதான் அழகன் என்று கர்வம் கொண்டிருக்கிறாய் என்று திட்டினார். பின்பு, இன்று முதல் உன்னை யாரும் பார்க்கக்கூடாது. அப்படி யாராவது உன்னை பார்த்தால் அவர்களுக்கு வீண் அபாவாதம் ஏற்படும் என்று சபித்தார். சந்திரனும் ஒளிமங்கி தண்ணீருக்குள் ஆம்பல் மலரில் மறைந்தார். சந்திரன் அழிந்ததைக் கண்டு வருந்திய தேவர்களும் முனிவர்களும் இந்திரன் தலைமையில் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டனர். பிரம்மனோ ருத்ரனோ விஷ்ணுவோ இதற்கு ஒன்றும் செய்ய முடியாது என்றும், கணபதியை சரணடைவதுதான் ஒரே வழி என்றும் கூறினார்கள். மேலும் ஒவ்வொரு கிருஷ்ணபவ சதுர்த்தி என்றும், அதாவது பௌர்ணமிக்கு பின் வருவது, விரதம் ஏற்று பல வகையான பழங்கள், அப்பம், மோதகம் இவற்றுடன் சித்திரானங்கள் முதலியவற்றை கணபதிக்கு அளித்து அந்தனருக்கு பக்தியோடு தாம்பூல தட்சணைகளை அளித்தால் கேட்ட வரங்களை அளிப்பார் விநாயகர் என்று பிரம்மா தெரிவித்தார். பிறகு தேவர்கள் குரு பிரகஸ்பதியை சந்திரனிடம் அனுப்பி விவரம் தெரிவித்தனர். சந்திரனும் இந்த பூஜை செய்ய கணபதியும் மகிழ்ந்து பால கணபதியாக விளையாட்டு விநாயகனாக அங்கே காட்சியளித்தார். சந்திரனும் களிப்புற்று அவரை நமஸ்காரம் செய்தார் என்பது புராணம் ஆகும். கணபதியுடன் நான் செய்த தன் செயலுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டார் சந்திரன். பிரம்மாதி தேவர்களும் சந்திரனுக்கு கணபதியிட்ட சாபத்தை நீங்கியருள வேண்டினர். கணபதியும் சாப விமோசனம் அளித்தார். ஒவ்வொரு கிருஷ்ணபவ சதுர்த்தியிலும் மோதகம், அப்பம் முதலியவற்றை வைத்து பூஜித்து
பின் ரோகிணியுடன் கூடிய சந்திரனான உன்னை பூஜிப்பவர்களுக்கு கஷ்ட நிவாரணம் செய்கிறேன் என்று விநாயகர் கூறினார். இதையே சங்கடஹர சதுர்த்தி என்று போற்றப்படுகிறது. பொதுவாக சதுர்த்தி தினங்களில் சந்திரனை கண்டால் ஒரு வருடம் வரை தொடர்ந்து வீண் பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்து சேரும் என்பது ஐதீகம். எனவே ஆண்டுதோறும் ஆவணி மாத சுக்ல சதுர்த்தி அன்று மண்ணாலான என் உருவத்தை அமைத்து பூக்களால் பூஜித்து பின் இரவில் கண் விழித்து முறையாக பூஜித்தால் துவங்கிய காரியத்தில் வெற்றியையும் சகல சௌபாக்கியங்களையும் தருவேன் என்று விநாயகர் கூறினார். சங்கடம் அனைத்தையும் நீங்க செய்து சௌபாக்கியம் தரவல்லது சங்கடஹர சதுர்த்தியாகும். எனவே அனைவரும் சங்கடஹர சதுர்த்தி அன்று விரதமிருந்து விநாயகரின் அருளை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.